உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மத்திய பிரதேச மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 85. கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உயிர் இன்று காலை பிரிந்ததாக லால்ஜி டாண்டனின் மகன் அசுதோஷ் டாண்டன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பிஜேபி மூத்த தலைவரான லால்ஜி டாண்டன் லக்னோ தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையிலும் பதவி வகித்துள்ளார். தற்போது உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அசுதோஷ் டாண்டன் தமது தந்தையின் இறுதிச் சடங்குகள் லக்னோவில் இன்று மாலை கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக தமது தந்தைக்கு தொண்டர்கள் அவர்களின் வீடுகளிலிருந்தே அஞ்சலி செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசு லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு 3 நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில் பழம்பெரும் தலைவராக விளங்கிய ஒருவரை நாடு இழந்துவிட்டதாகவும், லக்னோவின் கலாச்சாரத்தை பின்பற்றும் தலைவராகவும், தேசிய அளவில் புகழ்பெற்றவராகவும் டாண்டன் திகழ்ந்தார் என்றும் கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் இரங்கல் செய்தியில், சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதில் அயராது பாடுபட்ட லால்ஜி டாண்டனின் சேவைகள் நினைவு கூறத்தக்கவை என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் டாண்டன் முக்கிய பங்கு வகித்தார் என்றும், மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் பொதுநலனில் அக்கறை கொண்டவராகவும் விளங்கியவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சட்ட விவகாரங்களில் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்த லால்ஜி டாண்டன் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயியுடன் மிக நெருங்கிய நல்லுறவை கொண்டிருந்தார் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர், அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது ஒட்டுமொத்த வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்தவர் அவர் என்று அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு கவலை தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பின்னால் உறுதியுடன் நின்று எடுத்துக்காட்டுமிக்க தலைவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போதுமே கட்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர் லால்ஜி டாண்டன் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சிறந்த நிர்வாகியும் நல்ல மனிதருமான லால்ஜி டாண்டன் உயிரிழந்திருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது மறைவு உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு பேரிழப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சட்டத்திட்டங்களில் மிகவும் நுணுக்கமான அறிவு பெற்றவர் லால்ஜி டாண்டன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.